தனியா சொல்லணும்னாரு. நாங்க நாலு பேருமே ஒண்ணுதான், சும்மா சொல்லுங்க. இனிமே என் வீட்டு பக்கம் வராத. தோளுக்கு மேல ரெண்டு பிள்ளைங்க வளர்ந்துருக்கு. உச்சருக்கு மேல ஒழுக்குன்னு என் பொண்டாடிக்கு தெரியல. அதான் சாட்சிக்காரங்களில் விழுகிறத விட சண்டைக்காரங்களில் விழுகலான்ட்டுன்னு வந்திருக்கேன். இனிமே வீட்டு பக்கம் வராத. எதுக்கு வராதன்றல்ல? வந்தா நல்லா இருக்காது. மாப்பிள்ள கொசு நிறைய இருக்குல்ல அண்ணா, உங்க கண்ணில் கொசு நிறைய அடி ஊனி இடி மாதிரி விழுடா. பல்சான்றீரே கயன்முள் அன்ன நரைமுதிர் திரைக்கவுட் பயனின் பிட் பல்சான்றீரே. வணக்கம் ஐயா. ஏன் ஜெயந்தி இவ்வளவு தாமதமா வர்றீங்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க ஐயா. சரி போங்க ஐயா. ஜெயந்தி ஐயா, கோவிலுக்கு போய் என்ன வேண்டிக்கிட்டீங்க? நம்ம வகுப்புல இருக்க வடிகட்டின முட்டாளுங்க எல்லாம் நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் ஐயா. சரியான வேண்டுதல் தாங்க ஐயா. சூப்பர் ஜெயந்தி, கேட்டுங்கடா. இந்த வருஷமா பொறுப்பு உட்காந்து படிங்க ஐயா. நீங்க பெரிய ஒழுக்கம், உட்காருங்க ஐயா. ஐயா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கட்டுமாங்க ஐயா? குடு ஜெயந்தி, குடு. இந்தாங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஜெயந்தி. ரெண்டு எடுத்துக்கிறேன். கலாவுக்கு கொடுத்துறேன். உன் வேலைய பாரு. வாழ்த்துக்கள். உன் வயசு என்னடி? வாழ்த்துக்கள். பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க ஜெயந்தி. குத்துறானா? வாழ்த்துக்கள் ஜெயந்தி. ஜெயந்தி ஏன் குணசேனுக்கு கொடுக்காம போறீங்க? அது அது வந்து ஐயா நான் குடு. அட குடுங்க ஐயா. அவ கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஏங்க ஐயா? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க ஐயா. அப்படிங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. ஐயா அது ஒரு பெரிய கதை ஐயா. அந்த கதையை சுருக்கமா சொல்லுங்க ஐயா பாப்பா. சொல்றேன் ஐயா, சொல்றேன். சில வருஷத்துக்கு முன்னால நம்ம பழைய பள்ளிக்கூடம். இவன் தான் நம்ம ஸ்கூல் பீப்பிள் லீடர் குணசேகரன். யாரா அந்த புள்ள? அந்த ஊன முக்கிய வேற யாரும் இல்ல, நம்ம கிளாஸ் ரூம் தேவதை ஜெயந்தி தான். ஏ மூவேந்திரா, ஒத்த வாங்குவ. கோபப்படாத ஜெயந்தி, கதை சொல்லும் போது ஏத்தி இறக்கி தான் சொல்ல முடியும். வேற சொல்லுங்கய்யா. என்ன ஜெயந்தி? டேடே குணசேகரா, நான் எங்க அப்பா கொடுத்த காசை தொலைச்சிட்டேன்டா. எனக்கு கமர் கட் முட்டைனா ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு ஒன்று தாடா. உனக்கு நாளைக்கு கொடுத்துறேன்டா. போகுல, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்க. கருமோ, யாரா அந்த அசிய பிடிச்ச பையன்? திட்டாத விரும்பலா, திட்டாத. பள்ளி வரலாற்றுல அழுத்தமா பேரை பதிச்சிட்டு இருக்கனே, அதுதாங்க ஐயா நானு. நான் கெஞ்சிரல, பாதியாவது குடுடா. அப்பனா நான் சொல்றத நீ செய்யணும். சரி, கண்ண மூடு. என்னடா செய்ற? முட்டாய் வேணா கம்னு இருக்கணும். அடப்பாவிகளா பாரு. ஏன்டா இப்படி பண்ண? நீ முட்டாய் கேட்டில. நீ முட்டாய் தருவில்ல. தரேன் தரேன். தாடா. அவன் குடுப்பான்னு தானே எதிர்பார்க்கறீங்க? ஆமையா. இது என் பங்கு. அமைதியா இருங்க ஐயா. குணசேகரா காருபா முட்டையா இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான் ஐயா. அது வந்துங்க ஜெயந்தி, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. பேசிக்கங்க. பேசிக்கங்க. அடுத்த வருஷம் அவன் யாரோ நீ யாரோ, இப்ப பேசிக்க போறீங்களா இல்லையா? முதல்ல முட்டாய கூட.
ரெண்டு பேரும் பேசிக்கங்க. இனிமே நாம பேசிக்குவோம். பேசிக்குவோம். பேசிக்குவோம் குணசேகரா. பேசிக்குவோம் ஜெயந்தி. அட எம்பிட்ட நேரத்துக்கு இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேசுறத பொறுமையா அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீ போய் உட்காரு, நான் பாடத்தை நடத்தணும். தலடி இன்னுமா நேரமாகல. பல்சான்றீரே பல்சான்றீரே. கலா நானும் டென்னி கேட்டாட வரட்டுமா? சரி பாலடி பண்டா. ஏய் இந்த ட்ரிப் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஜாகிரே நீ ஏத்துக்கிற. டேய் குணா வாடா பந்தாடுவோம். இல்ல ஜாகிர் விளையாடு. குணசேகரா குணா நல்லு என்ன இது? இது தெரியாதா? கமர்கட்டு. அது தெரியுது. இதையும் ஏன் டிஃபன் பாக்ஸ்ல வச்ச? ஆமா தமிழையா பேசிக்கங்கன்னு ஈஸியா சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசிக்கலான்னு ஒத்துக்கிட்டாலும் சின்ன வயசுல உன்னை ஏமாத்திட்டமேன்னு என் மனசு குறுகுறுக்குது. அதான் கமர்கட் சாப்பிட்டேன்னா ஃப்ரீயா பேசிக்கலாம்ல? ஃப்ரீயா பேசிக்கலாமா என்ன சொல்லுங்கண்ணா. சரி மிட்டாய்க்கு மிட்டாய் சரியா போச்சு. அன்னைக்கு எனக்கு மீச வரைஞ்சு அழக விட்ட இல்ல, அதுக்கு அதுக்கு அன்னைக்கு எனக்கு வராத மீசைய வரைஞ்சல்ல, நிறைய மீசை எடுப்பானு பாப்போம். டேய் சொல்லுங்க மரியா என்னனே எத்தனை சோப்பு போட்டு குளிப்பா? கரஞ்சி போயிர போறடா. நே ராத்திரி ஆண்டி குடிச்சிட்ட மேல வாந்தி எடுத்துச்சுனே, நாத்தம் கோடல புடுங்குனே. ஏன் மேல தான் நாலு பேர் எடுத்தாங்க. டேய் குடிச்சடா. நீ குடிக்கலா? நீ மீசை எடுப்பிய மாட்டியா? நீ குளிடா நான் வரேன். போயிருக்கான். குணசேகரன் இருக்கானான்னு பாப்போம். என்ன ஜெயந்தி? ஒண்ணுல டீச்சர், நான் என் சொந்த வந்தா என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்க சார். சரிங்க சார். வணக்கம் சார். வாமா. என்னங்கப்பா? வாமா ஜெயந்தி, டிபன் பாக்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்ட. போத்த போற ஓக்கல கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா. இந்தா ஜெயந்தி. எப்படி சார் படிக்குது? ஜெயந்திக்கு என்ன தங்கம் தங்கம்னு படிக்குது சார். நீ கிளாஸ் போமா. ஜெயந்தி ஏன் அப்படி கத்துனா? கரப்பான் பூச்சி அதான்.